என்சிபி காவலர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் என்சிபி காவலர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், என்சிபி காவலர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர், அவர்கள் என்ன போதைப் பொருளை கடத்தினார்கள், என்ன விவரம்? மெத்தபெத்தபின் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவலர்களான ஆனந்தன் மற்றும் சமீர் ஆகிய இருவரை தற்போது ஸ்ரீநகர் தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக மெத்தபெத்தபின் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்காக சென்னை காவல்துறையால் ANIU என்ற ஒரு யூனிட்டானது தனியாக தொடங்கப்பட்டது. இதன் அடிப்படையில் நான்கு மண்டலங்களிலும் அந்த போலீசார் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு வந்ததில் சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்பாக அசோக் நகர் காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர் ஜேம்ஸ் என்பவர் மெத்தபெட்டமின் போதைப் பொருள் பயன்படுத்துவதாக ஸ்ரீநகர் தனிப்படை போலீசார் கைது செய்து அவரது நண்பர் சுரேந்திரநாத் என்பவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். கைது செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் அசோக் நகர் காவல் நிலைய காவலர் ஜேம்ஸ் என்பவர் தான் வந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவலரான ஆனந்த் என்பவரிடமிருந்து போதைப் பொருளை மொத்தமாக வாங்கி அதனை சென்னையின் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்து வருவதாக அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் ஸ்ரீநகர் தனிப்படை போலீசார் சில தினங்களுக்கு முன்பாக என்சிபி காவலர் ஆனந்தின் வீடு மற்றும் அவர் தொடர்புடைய இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். மேலும் அவர் தலைமறைவானார். தலைமறைவான என்சிபி காவலர் ஆனந்தை வந்து தீவிரமாக தேடி வந்த நிலையில் இன்று காலை அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் ஆனந்தனுக்கு உடந்தையாக அவரது மற்றொரு நண்பரான என்சிபி காவலர் சமீர் என்பவரும் இதில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து என்சிபி காவலர் சமீரையும் ஸ்ரீநகர் தனிப்படை போலீசார் அதிரடியாக பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இவர்களுடன் நடத்தப்பட்ட விசாரணையில் இவர்கள் இருவருமே என்சிபி அலுவலகத்தில் இருந்து போதைப் பொருள் எடுத்து வந்து இங்கு விற்பனை செய்வது தெரிய வந்தது. இதனை அடுத்துதான் தற்போது இருவரையும் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக என்சிபி காவலர்களான ஆனந்த் மற்றும் சமீர் ஆகிய இருவரையும் ஸ்ரீநகர் தனிப்படை போலீசார் கைது செய்து இருவரிடமும் தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. என்சிபி காவலர்களே போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி அன்பரசன்.